ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போனால் திருப்பதி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பதி அப்டேட்டில் என்ன பார்க்க போனால், டிசம்பர் மாதோட தரிசனத்துக்கும் அலைப்பிரி பாதையும் ஸ்ரீவாரி பாதையோடைய நடைபாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு நடைபாதையை பற்றி பார்த்துருவோம். நடைபாதையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்ரீவாரி பாதை இப்போதைக்கே திறக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதனோட பணி எல்லாம் தீவிரமாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட ஸ்ரீவாரி பாதை மட்டும் திறக்கலை, அலிப்பரி பாதை வந்து திறந்துட்டாங்க. இன்றைக்கே திறந்துட்டாங்க. அலிப்பரி பாதை வந்து காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் திறந்துருக்கு சொல்லியிருக்காங்க. தரிசனம் டிக்கெட் இருக்கவங்க மட்டும்தான் வர முடியும். நடுவில் எங்கேயும் டிக்கெட் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தரிசன டிக்கெட் இருந்தால் தான் உங்களுக்கு அலைப்பெரிய பாதைக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி லக்கேஜ் கேர் சென்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லக்கேஜ் கேர் சென்டர் கொண்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வழக்கம் போல் வந்து நடந்து போய்க்கலான்றப்போல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து தரிசனத்தோட அப்டேட்டை பற்றி பார்ப்போம். இப்போ தரிசனத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, தரிசனத்தோட அப்டேட் வந்து டிசம்பர் மாதத்துக்கு ஒன்று தரிசனம் வந்து எப்பயுமே வந்து 23லேருந்து 25 ஓப்பன் ஆகிடும். இந்த மாதம் ஏன் ஓப்பன் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ரீஷெடியூல் பண்ணுற வேலை இருக்காங்க. இந்த ஒரு 10 நாள் தரிசனம் பார்க்கலான்றதுனால ரீஷெடியூலிங் ஒர்க்கு சாஃப்ட்வேர் ஒர்க்கெலாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் அது இப்போதைக்கு தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணலன்ற போல சொல்லியிருக்காங்க. நான் டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 2 நாளில் அப்டேட் வந்துடும்ன்ற போல சொல்லியிருக்காங்க. அது அப்டேட் வந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதனோட அப்டேட் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அதே போல் தான் அக்காமடேஷனும், டிசம்பர் மாதத்துக்கு எல்லா அக்காமடேஷன் கேட்குறீங்க, எல்லாமே சேர்ந்து தான் வரும். அந்த வெப்பேஜில் அப்டேட்டில் அதான் வரும், எல்லாம் சேர்ந்து தான் வரும். அது வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு போகிறவங்களுக்கு ஆஃப்லைனில் ரூம் இருக்குது, தாராளமாக புக் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஒன்றும் அவ்வளோ ஹெவி ரெயின்லாம் இல்லை. அடிக்கடிக்கு இந்த சாரல் மழை தான் பெய்த கோசம், வேறு ஒன்றும் ஹெவி ரெயின்லாம் இல்லை. மொதல் வந்த மாதிரிலாம் இனிமேல் அந்த ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அது அவ்வளோ இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன தகவல் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன். சரிங்களா, எந்த கமெண்ட் இருந்தாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவோம் உடனுக்குடன். சரிங்களா, வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.